ஒரு முக்கியமான நபர் இங்கே வந்திருக்கிறாரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சின்ன தேவர் லிங்கப்பநாயக்கனூரை சேர்ந்தவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இலவச மின்சாரத்தில் இருந்து 30-35 ஆண்டுகளாக போராடி இந்த கால்வாய்க்கு ஒரு 17 வருஷம் போராடி இருக்கிறாரு. அந்த லிங்கப்பநாயக்கனூர் ஒரு முக்கியமான இது அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா 58 கிராம பாசன திட்டம்னு எழுதுனது அந்த ஊர் இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்கள்லாம் வந்து ஒரு 17 வருஷம் போராடி அந்த திட்டத்தை வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. வேலைக்கு வெட்டிக்கங்க போயிட்டாங்க. இந்த பெரியவங்க தான் வந்து அதை தொடர்ந்து இழுத்துக்கிட்டு இந்த பணியை தொய்வடையாமல் தொத்தி இலவச மின்சாரம் முடிஞ்ச பிறகு இந்த 58 கிராம பாசன திட்டத்திற்காக உழைத்து இன்னைக்கு இந்த அளவு கொண்டு வந்திருக்காங்க. புதிய இளைஞர்கள்லாம் சேர்த்து அதில் ஒரு முக்கியமான நபர் வந்து இந்த சின்னத்தேவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வந்து ஆப்ரேஷன் ஆகி அது வந்து பெட்டிலேருந்து படுத்துக்கிட்டே கூட அந்த கால்வா திட்டம் நிறைவேறிச்சா என்ன வேலை நடக்குதுன்னு ஆம்புலன்ஸ்லேயே வந்து பார்த்துட்டு போனவர். அவ்வளோ ஆர்வம் உள்ளவர். தன்னுடைய வாழ்க்கையை வந்து இதுக்காகவே அர்ப்பணம் செய்தவர். இப்போ வந்து இந்த பக்கம் ஏன் வந்திருக்காரு என்னான்ட்டு அவர்கிட்டயே கேட்போம். அவருடைய இதை கருத்தை கேட்போம். ஐயா வந்து இப்போ நீங்கள் இந்த பக்கம் வந்திருக்கீங்க, என்ன பார்த்தீங்க, உங்களுக்கு நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சீங்கன்னு தெளிவாக சொல்லுங்கள். என் பேர் வந்து சின்னத்தேவர். என் ஊர் வந்து லிங்கப்பநாயக்கனூர். இந்த பணியை தண்ணியை காணணும் உண்டு. 33 வருஷமாக நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். 33 வருஷம் வேலை செஞ்சதெல்லாம் மாட்டு வண்டி போராட்டம் நடத்தியிருக்கோம். தேக்கிட்டு போராட்டம் நடத்தியிருக்கோம். இப்போ வந்து 74 நாள் போராட்டம் பண்ணி இந்த தண்ணியை கண்டிருக்கோம். இந்த தடுப்பு சவர் கட்டணம் வெட்டி போகிறதுல ஏகப்பட்ட தடுப்பு சவர் இருக்குது. நல்ல முறையில் தண்ணி வரும்போது எங்களுக்கு இன்பமாக இருக்குது. இப்போ எதுக்காக இந்த வண்டி வேறமாண்டா உங்கள்கிட்ட நாள் போராட்டம் பண்ண போயிட்டேன். இந்த அளவுக்கு தண்ணியை காண்றோம். இந்த பகுதியெல்லாம் தண்ணி வரும்ன்றது யாருக்குமே இவங்களுக்குலாம் தெரியாது. இவங்களுக்குலாம் வரும்ன்றது பார்க்க முடியாதுன்றாங்க. பார்க்க முடியாதுன்றா இப்போ எங்களுக்கும் கண் முழிச்சா நல்லா இருக்குது. நல்லா மலையில் வாழ்கிற வாழ்த்து வேண்டோம் நாங்கள். இப்போ மீண்டு வரும்போது தண்ணி இன்னும் பல கம்மாயி திறந்துருக்காங்க. இன்னும் பல கம்மாயி திறக்காமல் இருக்காங்க. அதை திறக்க முடியாத இப்போ வேறு எல்லா அந்தந்த இடத்துக்கு நாங்கள் போகணும்னு இப்போ வேலை நடந்துக்கிட்டு எங்கள் சங்கத்து மூலியமாக 58 கால்வாய் சங்கத்து மூலியமாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து நீங்கள் அலையும் போது பச்சைத்துண்டு கூட போடாமல் வெள்ளத்துண்டு போட்டதை பார்த்துருக்கோம் நாம்ளே. ஏன்னா இந்த மக்கள் அவ்வளவு கேவலமாக பேசினாங்க. பச்சைத்துண்டாக போட்டுக்கிட்டு அலையிறாங்க காரியக்காரங்கன்ட்டு வீட்டில் வேலையத்தவங்களாம் பேச்சு கேட்டதை நானே பார்த்துருக்கேன். இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? இப்போ வந்து எல்லா பேருமே சொல்கிற அளவுக்கு பார்க்கும்போது பச்சைத்துண்டுக்கார கேட்டதான் இத்தனை நாள் அலைஞ்சி போராட்டம் பண்ணி இத்தனை நாள் ஆஸ்பத்திரிக்கு போனது வந்ததெல்லாம் பரவாயில்லப்பா என்று சந்தோஷப்படுறாங்க. பத்தியா இதுக்கு முதல்ல யாரும் என்ன எங்களை எதிரியாத்தான் நினச்சாங்க. இந்த ஆளுக்கு போகாமல் விவசாய எதிரியமாக நினச்சாக்க இந்த மாதிரி வார தோட்டம் ஆளுகளாக நினச்சாக்க ஒரு 5-6 ஆளுகளை மட்டும் நாங்கள் ஒரே நிம்மதியாக இது ஆழத்தனமாக நாங்கள் பார்த்து இது நல்லபடியாக நடத்தி காமிக்க முடிஞ்சால் நடத்தினா எங்கள் நல்லபடியாக நடக்கிறதுக்கு எங்களுக்கு வழி ஆயிடுச்சிருக்கு ஆண்டவே. இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி மேலே மலையில் மழை பெய்யணும். மீண்டும் மழை பெஞ்சாதான் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வரணை ஒத்து பார்த்தாதான் நமக்கு வளர நல்ல வழியாக கொடுக்கும். மீண்டும் நமக்கு அம்மா காய்ச்சலாம் 1000 அடி போர் போட்டிருக்கோம். 1200 அடி போர் போட்டிருக்கோம். 35 கடி கிணறுலாம் இப்போ நிம்புதுன்னு எல்லாமே சந்தோஷப்படுறாங்க. இப்போ உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் கூட நம்பலைன்னு தான் சொல்லி வசுபத்திருக்கீங்க. நீங்கள் வெட்டிப்பாங்க எங்கே உசிலம்பட்டி ஊரை சுத்த போகிறாங்கன்ட்டு இன்றைக்கி உங்கள் வீட்டில் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க? இப்போ கூட இன்னும் சில அம்மாய்க்கு நாங்கள் தண்ணி வரல. நீங்கள் வெறிய அழைச்சி அழைச்சிக்கிட்டு எதுக்கும் கார் ஏறுறீங்க, எதுக்கு இந்த பச்சை துண்டை போட்டுக்கணும்னு அழையிறேன். இன்னும் மனவத்தில் நிலையிருக்காங்க. இன்னும் 20 அம்மாய்க்கு போகாதனால பெருவாதிக்கமாய் 4-5 அம்மாய்க்கு ஊருக்கு 4-5 அம்மா போகாத ஆளுகள் இன்னும் எழுச்சியை பேசுகிறாங்க. இப்போ மந்தையில் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் எடுத்து சொல்லலாம்ல தண்ணி அதை எடுத்து சொன்னாலும் கூட அவங்க நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க. அந்தந்த கம்மாய் போன பிற்பாடுங்க அவங்கள அவங்களோட நம்மளோட நினைவு நம்மளோட அழைச்சல் நம்மளோட நினைவு நம்மளுக்கு அப்பத்தையும் பிரியும். அண்ணன் பிரி வர இந்த குறகமாக விட்ட பிற்பாடு தான் நம்மளோட நினைவு வந்து அவங்களுக்கு திரும்பும். அதன் தேடி திரும்பாது அவங்களுக்கு திரும்பாது. நேரிலே இப்போ பார்த்துக்குங்க, இவங்க 35 வருஷமாக சலிக்காமல் போராடிருக்காங்க. கால் போனால் கூட பரவாயில்ல, கம்பு உண்டி கூட வந்து பார்த்துருக்காங்க. திட்டத்தை நேரம் வந்துக்கே சந்தோஷப்பட்டாங்க, தண்ணி வந்து சந்தோஷப்பட்டாங்க. இன்றைக்கி சில கம்மாயில் பாஞ்சிக்கிறதுக்கு சந்தோஷப்படுறாங்க. இன்னும் கூட மக்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்றாங்க. இன்னும் நம்ம மக்கள் வந்து அவ்வளோ விழிப்புணர்வு போதலை. அவங்க இதை பார்த்தே சந்தோஷப்படும் போது வந்து பார்க்கணும். இந்த ஏன் தண்ணி வரல, ஏன் அம்மாய்க்கு வரல, இந்த திட்டம் எவ்வளோ பெரிய திட்டம், அது எப்படி பயன்பாடு கொண்டு வரணும்னு இந்த மாதிரி முதியவர்களோடு சேர்ந்து இளைஞர்கள் வந்து ஆலோசனை கேட்கணும். அங்கே மந்தையில் உட்காந்துக்கிட்டே குறை சொல்லாமல் அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டுருப்பாங்க பார்த்துருப்பீங்க. நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஊருக்கு 10 இளைஞர்களாவது இந்த திட்டத்தோட அருமையை உணர்ந்து அவங்களோட சேர்ந்து பணியாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன்.